Hi, hello viewers, welcome to Journey with Nandu. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். மாரியம்மன் கோயிலோட கண்டினியூஷன் லாஸ்ட் டே vlog இன்னைக்கு டே 4. எப்பவுமே புதன்கிழமை கெடா வெற்ற சாமி இருக்குங்காட்டி எல்லாரும் புதன்கிழமை போடுவாங்க. நம்ம வந்து புதன்கிழமை போடுறது இல்லைனா சாமி வச்சு அபிஷேகம் பண்ணுவோம். எப்பவுமே வியாழக்கிழமை வீட்டில் விருந்திருக்கும், க்ளோஸ் சர்க்கிள்லாம் கூப்பிடுவோம். இன்னைக்கு வந்து ஃபீஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். முட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. எக் பாயில் பண்ணுறக்கு இன்றைக்கி என்னென்ன மெனூன்னு கவர் பண்ணுறேன் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி நான் முன்னாடி வ்ளாகில் சொல்லியிருந்தேன், குக் வந்து புதன்கிழமையிலிருந்தே வந்துடுவாங்க. வெனஸ்டே நைட்லேருந்தே குக் பண்ணுவாங்க. வியாழக்கிழமைக்கு ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர் அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி பேஸ்ட்டு, ஆனியன் பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து மட்டன் வந்து சும்மா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறாங்க. அதுவே பார்க்குறக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இன்றைக்கி மெனு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாம் சாப்பிடும்போது கவர் பண்ணுறேன். யூஸ்வலாக எப்பவும் போல் பிரியாணி வந்து மெனுவில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பிரியாணிக்கும் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல், எக்கு, ரைஸ் ரசம் அந்த மாதிரி இருக்கும். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து மட்டன் மட்டும்தான் வேகுது. இனி தான் அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் அந்த மசாலாலாம் இனிமேல் தான் போடுவாங்க. இது வந்து மட்டன் கிரேவிக்கு மட்டன் குழம்பு மிளகரைச்சி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி. இதில் வந்து முட்டை வேக போட்டாங்க. சொல்லவே மறந்துட்ட முக்கியமான டிஷ்ஷே சில்லி சிக்கனும் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாம் வந்துருச்சு. சாமி வந்து இன்றைக்கி வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து கோயிலில் கொண்டு போய் வச்சுருவோம். நம்ம வந்து அலங்காரம்லாம் எடுத்துட்டு மறுபூஜை பண்ணி கொண்டு போய் கோயிலில் வைக்கணும். மச்சான் வந்து சும்மா நம்ம மறுபூஜைன்னா சூடம் காமிச்சிட்டு நம்ம அந்த சாரீ வந்து சாரீ நாங்கள் கழுத்தில் இந்த சாரீ வந்து நான் எடுத்தது அப்படியே கோயிலில் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மாலை மட்டும் போட்டு இனி மறுபூஜை பண்ணி கோயிலில் நம்மளே கொண்டு போய் கொடுத்துடணும். சாமி வந்து ரெண்டு நாள் நம்ம வீட்டில், உண்மையாலுமே மாரியம்மனே நம்ம வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி தானே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பவுமே அடுத்த வருஷம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஒரு சாட்டுலேருந்து அந்த 10 days ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வார சாட்டு சாட்டுக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் வந்து ஆண்டு விழா இருக்கும், அப்புறம் கோயில் சாட்டுவாங்க, அப்புறம் பொங்கல். எப்போ அடுத்த வருஷம் வரும்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டைம் போனதே தெரியல. நல்லா சாமி கும்பிட்டுக்கலாம். பாப்பாக்கு வச்சு விட்ருங்க. பாப்பாக்கு வச்சு நம்ம வந்து இன்றைக்கி கொண்டு போய் வைக்கல அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகக்கூடாது, அப்புறம் சனிக்கிழமை ஆயிரும். அதனால் இன்றைக்கே கோயிலில் கொண்டு போய் வச்சிடலான்ட்டு ஒரு வருஷமும் இந்த சாமி தான் நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் கொண்டு போய் வைப்போம். பார்க்குற குட்டியாக இருக்குது, ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்கும். மச்சான் கூட அந்த அண்ணாவும் போகிறாங்க கொண்டு போய் வைக்கிறதுக்கு. இந்த மாலை வந்து எக்ஸஸாக இருந்தது அப்படிங்கிறதுனால நிலவுக்கு போட்டால் நல்லதுன்னு போட்டிருக்கோம். எப்போவுமே பயங்கர க்ரௌடாக இருக்கும். இந்த டைம் வந்து ரொம்பலாம் கூப்பிடல, நம்ம க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் கூப்பிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கூட்டம்லாம் ரொம்ப இல்லை. அப்புறம் எல்லாம் லோக்கல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. ஆனால் மார்னிங்லேருந்தே ஒரு 10 பேர் ஒரு 15 பேர் வீட்டில் இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சுக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமா. இப்போ லஞ்சும் சீக்கிரமே ரெடி ஆகிட்டுருக்கு. மட்டன் குழம்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து பிரியாணிக்கும் தாளிச்சு விட்டாங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. பிரியாணியெல்லாம் நம்மளுக்கு சொல்லவே வேண்டாம், அது மட்டும் இருந்துட்டாலே போதும். எக் வந்து அந்த ஷெல் ரிமூவ் பண்ணல, எடுத்து வச்சிட்டாங்க. லோக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க என்னென்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு, அப்புறம் இது வந்து ரசம்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நான் ரொம்ப நீக்க முடியல. சில்லி சிக்கன் வந்து போட்டாச்சு, இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. வெயிட் பண்ண முடியல, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சில்லி சிக்கன் வந்து நாங்கள் எப்பவுமே பொறிச்செடுத்துட்டு ஆனியன்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன், குக்கிங் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி வந்து இப்படியே விட்டுட்டோம். பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறக்காக இன்னொரு இதில் வந்து
அப்படியே தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்காங்க. பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு, அந்த கன்சிஸ்டன்சியே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணிட வேண்டியதுதான். ஒரு ஒருத்தருக்கா அப்படியே சர்வ் பண்ணணும். அப்போ தான் எல்லாம் வந்துட்ருக்காங்க, பெரியம்மா, ஷனவ் குட்டி. ஓ, பாட்டி வந்துட்டாங்க. அம்மாவுக்கு பாட்டி, எனக்கு வந்து கொல்லு பாட்டி, தாரிகா குட்டிக்கு எள்ளு பாட்டி. இப்போல்லாம் அதிகமாக வரதில்லை, நடக்க முடியறதில்லைன்ட்டு, ஆனாலும் இன்றைக்கி வந்துட்டாங்க. பாட்டி வந்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்க எல்லோரும், அத்தை, அண்ணி, அம்மா எல்லோரும் இருக்காங்க. அம்மா கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அழுகாச்சி. வேறு ரித்திகாவும் அஸ்வியும் இன்றைக்கி ஒரே டாப் வேறு. ரொம்ப நேரம் நான் நோட்டீஸ் பண்ணல, இப்போ தான் பார்க்குறேன். ஒரே டாப்பா, எங்கே எடுத்தீங்க? சூப்பராக இருக்குடா. சனா ஹாய். பக்கம் நிற்கிறது எனக்கு சித்தப்பா பொண்ணு ஷனவ் குட்டி. எல்லாம் சாப்பிட வச்சாச்சு. இனி ஒரே விளையாட்டு தான், குட்டி சொல்லவே வேண்டாம், நிறைய பேர் வருவாங்க, அதனால் கையிலேயே பிடிக்க முடியாது. சரி, என்னென்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? பிரியாணி சாப்பிட்டோம், சிக்கன் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சா? அப்படியே வரவங்கெல்லாம் ஒரு ஒருத்தரை அப்படியே உட்கார ஆரம்பிச்சுட்டு நாங்கள் அப்படியே மாற்றி மாற்றி சர்வ் பண்ணிக்கிட்டோம். அண்ணி, தம்பி, பெரியமாத்த எல்லாம் உட்காந்துட்டாங்க. அப்புறம் அந்த பக்கம் வந்து மச்சான், அண்ணா, அண்ணி எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. மச்சான் வேறு சூப்பருங்கிறாங்க. எனக்கு வேறு டெம்ட் ஆகுது, என்னை விட்டுட்டு உட்காந்துட்டாங்க. ஏன்னா குட்டி இருக்கங்காட்டி நான் குட்டிக்கு சாப்பாடு விட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் உள்ள பிளேட்டில் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து எப்போவுமே பிரியாணி, அப்புறம் தான் ஒயிட் ரைஸ், எல்லாம் வறுவல், எக்கு, சில்லி சிக்கன், ரைத்தா. சாப்பிட்டு முடிச்சுட்டு விருந்தன்னைக்கெலாம் ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இருப்போம், அப்புறம் எல்லாம் வரவங்களாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. அண்ணியெல்லாம் அன்னைக்கு ரொம்ப நேரம் இருந்தாங்க, எல்லாம் காமெடி பண்ணி சிரிச்சுட்டு, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாம் லோக்கல் அப்படிங்கிறதுனால இருப்பாங்க நைட் வரைக்கும். நாங்கள் வந்து அப்படியே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படியே கடையெல்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அஸ்வியும் கேட்டுகிட்டே இருந்தா, சரி தாரிகா வந்து போன வருஷம் ரொம்ப குட்டி, அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு போகல 6 மந்த்ஸ் அப்போது, சரி இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம், அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த ஏரியா பாருங்கள், இதெல்லாம் கோயிலில் இருக்கிற அப்படியே அந்த 3 ஸ்ட்ரீட்டும், கோயில் இருக்கிற ஏரியாவில், அதுக்கு பக்கத்து ஏரியாவில் ஃபுல்லாகவே லைட்ஸ் போட்டிருப்பாங்க, இந்த எண்ட்லேருந்து அந்த டெட் எண்ட் வரைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே. கார் பார்க் பண்ணுறக்கு இடம் இல்லை, எல்லா வீட்லேயும் 2 வீலர்ஸ் நிற்கிது பாருங்கள். எல்லாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தான் இது, ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நோம்பி. நல்லாயிருக்கும், எப்படியோ ஒரு எல்லாம் ஒரு மாதிரி ரிலேட்டிவ்ஸ் தான், அதனால் கார் அப்படியே பார்க் பண்ணிக்கலான்ட்டு சொல்லிட்டு எல்லாம் சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. கோயில் பாருங்கள், நான் முன்னாடி வீடியோ எல்லாமே கவர் பண்ணியிருந்தேன், நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிறங்காட்டி நான் எடுத்தேன். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். யூஸ்வலாக எப்போவுமே இதே டெக்கரேஷனில் இதே மாதிரி தான் ஒரு ஒரு வருஷமும் இருக்கும், அதெல்லாம் மாற்றவே மாட்டாங்க. நல்ல கூட்டம், இல்லையோ ஓரளவு கூட்டமாக தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்குமே இந்த வீக் ஃபுல்லாகவே சாமி பார்க்குறக்கும் கூட்டமாக தான் இருக்கும். நாங்கள் போனால் அப்படியே உள்ளே போயிடுவோம், உள்ளே போயே கும்பிடுவோம். எவ்வளோ ரஷ் பாருங்கள், நல்லா செல்ஃபி எல்லாம் வேறு எடுத்துகிட்ருக்காங்க. நான் போன வீடியோலேயே கவர் பண்ணியிருந்தேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அத்தி வரதர் மோஸ்ட்லி நம்ம நோம்பி அப்படிங்கிறதுனால வரவங்க மோஸ்ட்டாக எல்லா ரிலேட்டிவ்ஸாக தான் இருப்பாங்க, தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அப்படியே ஒரு வாக் போயிட்டு எல்லாத்துட்டையும் பேசிட்டு அப்படியே நடக்கிறது. கோயில் நோம்பி சாட்டிச்சு அப்படின்னாலே ஒரு சந்தோஷம்தான், அவ்வளோ நல்லாயிருக்கும். கூட்டம் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் கரெக்டாக காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்குறோம். அஸ்வியும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம், பெரியம்மா ஃபேமிலியே இங்கே இருக்கிறாங்க, ஷனவ் சகசெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஹாப்பி அவங்கள பார்த்தோன்னையும், அக்கா, சின்னக்கா, இது பெரியக்கா, அண்ணி, பெரியம்மா, குட்டீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அக்கா வந்து திவி வந்து தாரிகாவை வச்சுருக்கா, எல்லாம் அது வேணும் இது வேணும்னு. இவங்கெல்லாம் வீடு பக்கத்துலேயே இருக்குது, கோயில் பக்கத்துலேயே அடுத்த ஸ்ட்ரீட்டு, அதனால் டெய்லியும் ஷனவ் சகசும் வெளியே ஷாப்பிங் கூட்டிகிட்டு வர சொல்லுது. வீடு ஃபுல்லாக டாய்ஸ் தான், குட்டீஸ் எல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருந்தோம். வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த மாதிரி கடையெல்லாம் வேணுங்கிறது வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து குட்டி இருக்கிறதுனால இந்த 2-3 நாள் நான் வரவே இல்லை, இந்த சைடே இங்கேயே தான் இருப்பேன். அப்பா அப்போ ஓடு வரதெல்லாம் பெரியம்மா வீட்டிலேருந்து தான் பார்ப்போம், போன வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன்.
இந்த டைம் வந்து நான் எங்கேயுமே வரல, சரி இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு க்ரௌடு கம்மியாக இருக்கும் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் ஷாப்பிங். அவ்வளோ கூட்டம், இந்த சைட்லாம் கூட்டம் இல்லை பாருங்கள், கோயில்கிட்ட தான் ஓரளவு கூட்டம். அது வேணும் இது வேணும், ஷனவுக்கு வந்து வாட்சுன்னா ரொம்ப பிடிக்கும், நிறைய வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஆனால் பார்க்குறதெல்லாம் கேட்டிருந்தேன். சகஸ்ரா போட்டிருக்கிற அந்த ஹெட்பேண்ட் வந்து சகஸ்க்கும் தாரிகாக்கும் வாங்கினோம், பயங்கர க்யூட்டாக இருந்தது. ஷனவுக்கு வந்து வாட்சுனா ரொம்ப பிடிக்குமாட்டிருக்குது, நிறைய வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஆனாலும் இதை பார்த்தோன்னே கேட்டிருந்தேன், வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அடுத்தது நம்ம ஷாப்பிங் ஆரம்பித்தாச்சு. திவ்யா வந்து சின்னக்கா வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் போடுவாள் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவ்வளோக்கு நல்லா இருக்காது அதனால் நான் இந்த பக்கமே போகமாட்டேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நிறையா, காஸ்ட் வைஸும் பார்த்தா ரொம்ப கம்மி தான். இந்த ஆன்டிக் மாதிரி ரொம்ப பெருசாக நல்லா இருந்தது வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே பயங்கரமாக ஒரு மேடம் வந்து ஃபோன் வாங்கி கொடுத்துட்டோம் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்று, இந்த வாட்டரில் அந்த பால் மாதிரி போவோம் ரிங் போடுவோம்ல அது பேசிகிட்டு இருக்கிறா. ஃபைனலி கோயிலுக்குள்ளே வந்தாச்சு, ஓரளவு கூட்டமாக இருக்குது. தீபாராதனை, சாமி கும்பிட்டுக்கோங்க. அப்புறம் சாமி கும்பிட்டு பெரியம்மா வீட்டுக்கு கொண்டு விடவே மாட்டேன்ட்டாங்க, டின்னர் சாப்பிட்டு தான் போகணுன்ட்டு. சரின்னு வந்தாச்சு, இயரிங்லாம் போட்டு பார்த்துட்ருக்காங்க. கூண்டு பாருங்கெல்லாம் பயங்கரமாக கத்திட்டு, உள்ளே பாட்டிக்கு ஒரு டிவி, பாட்டி டிவி பார்த்துட்ருக்காங்க. இங்கே அஸ்வி ஃபோனில் விளையாண்டுருக்கா, மச்சா உட்காந்துருக்காங்க. நான் அப்படியே வீடியோ கவர் பண்ணிகிட்ருந்தேன். தாரிகா நல்லா மிங்கிள் ஆகிட்டா, ஆனால் நல்லா அடிச்சுக்கிறாங்க. அக்கா தான் சமாதானப்படுத்திகிட்டு இருந்தாங்க, எங்கள் பெரியம்மா வந்து இவருக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அப்படியே சாப்பிட்டுக்கலான்ட்டு குட்டிக்கும் இங்கேயே ஊட்டி விட்டு போயிட்டுன்னா வேலை முடிஞ்சுது. போட்டு கொண்டு வந்து காமிக்கிறேன் எங்கிட்டையும் அக்காட்டையும், அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. DAY4 வ்ளாக், நாங்கள் வந்து விருந்தன்னைக்கு இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். DAY1லேருந்து DAY4 வரைக்கும் எல்லாமே நான் கவர் பண்ணி போட்டிருந்தேன், நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் கூட சேர்ந்து ஒரு ஒரு வருஷமும் தீபாவளி பொங்கல் எப்படி வெயிட் பண்ணுவோமோ அதே மாதிரி வருஷம் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற கோயில் நோம்பி. தாராபுரம் ரோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், அவ்வளோ சக்தி மாரியம்மன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேர்னி வித் நந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு வரும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.